உடம்பு ஐ போட்டால் செஞ்ச உடம்பு ஐ போட்டால் செஞ்ச உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு தாடியிட உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி ஒட்டையோ முடிச்சு சரணா வாடா என்ன ஒருத்தனை போடணும் தேங்காவா தேங்காய் தான் பூசணியா கோவம் வருது மாமா இன்னைக்கு உங்க கையால ஒரு உயிர் கூட போகாது சரியா நீ போடாதங்க சரி நான் போய் சமைச்சேக்குறேன் வந்துருங்க போ வரேன் போ எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாடே எந்த ஏரியா பெசன் நகர் நான் ஒரு 100 பேரை கொன்னு வைக்கிறேன் அதில் உன் ஆள் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிக்க ஆ அதெல்லாம் வேணாண்ணே பால் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குண்ணே அப்படின்னா அவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ரெடி பண்ணி வை ஏய் பத்த பண்ணுறோண்ணா அண்ணா வேலை முடிச்சு நினச்சிக்கோங்கண்ணே அவனை பார்த்தா சாதாரணமான ஆளு மாதிரி தெரியல கண்ணை கட்டிக்கிட்டு அடிக்கிறான்னா அவன் வித்தை இங்கே கற்றுக்கிட்டவன் இல்லை எனக்கேத்த சரியான எதிரி அவன்தான் எண்ணி ஒரே வாரத்தில் நடு மார்க்கெட்டில் அவன் பாடி தொங்கணும் எனக்கு என்னமோ அவன் பாடி போடுவான்னு தோணலண்ணே யாராவது அன்னைக்கு மார்க்கெட்டில் கேபி ஆளுங்களை அடிச்சிட்ட இன்னைக்கு வேலை சேட்டா கிட்ட வந்திருக்கு யார் அவன் அன்னைக்கு மார்க்கெட்ல அடிச்சிய அவன் தான் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கான் கையில பொருள் வேற வச்சிருக்கானுங்கடா சொல்ல சொல்ல அப்படி அடிச்சிருக்கியா நான் எப்படுறா அப்ப லைட் ஆஃப் பண்ணி காயின் போடுறேன் அந்த சத்தத்தை வச்சு அடிக்கிறியா சும்மா சொல்லு தங்க இந்த நைட்ல ஏமா மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படியா பத்திரமா வீட்டுக்கு வந்துரு முன்னாடி மார்க்கெட்ல தானே இருக்கா அங்க ஒருத்தன் வெள்ள சொக்கா போட்டு நிக்கிறானா கேளு என் பொண்டாட்டி மார்க்கெட்டுக்கு போனது உனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க மாமா அம்மா அங்க ஒருத்தன் வெள்ளை சட்டை போட்டு நிக்கிறானா பாரு அப்ப யாரும் இல்லையா மாமா இல்லையா இல்லையாமே ஏய் நல்ல தேடி பார்க்க சொல்றா நல்லா தேடி பாருமா ஆமா மாமா ஒருத்த வெள்ள சட்டை போட்டு நிக்கிறான் மாமா என்னது இருக்கானா என்னச்சு மாமா அவன் கையில ஒரு பை இருக்கா கேளுற அவன் கையில ஒரு பை வச்சிருக்கானு பாருமா ஆமா மாமா பை வச்சிருக்கா மாமா பை இருக்கா ஒரே ஒரு போனு ஏ ஆளு உன் பொண்டாட்டிய கண்ட துண்டமா வெட்டிடுவான் வேணாண்டா நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க ஒருத்த நிக்க கூடாது அந்த மண்ணுளி பாம்பு பார்த்து கூட்டு போங்க ஐயோ இல்ல போயிட்டாங்க சூப்பர் மச்சான் ஏய் என் கூட தானே இருந்த எப்படி ஸ்கெட்ச் போட்ட நான் என்ன ஸ்கெட்ச் போட்டேன் மார்க்கெட்ல எவனா வெள்ள சொக்கா போட்டு வர மாட்டானா கொஞ்சம் சாப்பிட்ற
ஆள் பார்க்கறான். நான் தான் பைத்தியமாச்சே. வெங்கி ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்காரு, காதலிச்ச பொண்ணு கிட்ட லவ் சொல்ல முடியலையே அப்படின்றப்போ அந்த பொண்ணு நம்மள லவ் பண்ணலையோ அப்படி நினைச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாப்பா. டேய் கம்பளி புடிச்சலையா, 1000 ரூபா தான் தருவா, அதுக்குள்ள நடிச்சுக்கோ. இவர் சொல்லாமலே அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சுன்ற சோகத்துல அவர் பைத்தியம் ஆயிட்டார். ஆனா அவன் ஃப்ரெண்ட் ஆதி ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா. லாஸ்ட் டைம் கூட ஒரு பொண்ணு கிட்ட கூட்டு போய் அவரோட லவ்வர்னு சொல்லி அவரோட ஆள் மனசுல பூந்து நம்ப வச்சு அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல வச்சாரு. பட் அந்த பொண்ணு கோவமா ரியாக்ட் பண்ணதால அவர் மறுபடியும் பைத்தியம் ஆயிட்டார். சோ கடவுள் தான் அவரை காப்பாத்தணும், இல்ல ஆதி தான் அவரை காப்பாத்தணும். இன்கேஸ் நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா அதே தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். நீ முதல்ல மனுஷனா போற, அப்புறம் பொண்ணா போறலாம். நான் தானா? ஒரு நிமிஷம் குணி. டேய் ஏடா தலையில வச்சு பாக்குற, மூல சம்பந்தமான விஷயம் அங்க வச்சுதான் பாக்கணும். அப்ப பயில் சார் எங்க வச்சு பாப்ப? நான் தான் பைத்தியமாச்சே. நான் பைத்தியோ, நான் பைத்தியோ, நான் பைத்தியோ. ஹலோ கிருத்திகா, உங்களை கவனிக்கவே இல்லை. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, போதும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே கேட்டீங்களா? அப்ப என்ன டயலாக் மிச்சம். நம்மளே போலாம். 17 20. என்ன பண்றாங்க இவன்? எனக்கு சரி ஓகே, இன்னைக்கு உன் பர்த்டே. உண்மைய சொல்லு, உனக்கு நான் எத்தனாவது லவர்? நீதான் என் கடைசி. சும்மாதான் பண்ணேன். நம்ம ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து கேக்கு கட் பண்ணக்கூடாது? சரி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அப்போ போய் எடுத்துட்டு வா. இருக்கு இந்த காலு கையெல்லாம் உடம்புலாம் ஒரே வலி. இந்த வாட்டி நீ போய் எடுத்துட்டு வாயே. எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமே. போ
என்ன பண்ணும் பொருள் தெரியலையே. தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம்ல, அங்கோட ஃபுட் இங்கே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ண. இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. என்னையும் கூட்டு போக முடியுமா? ஏன் இப்படி கூட்டு போறீங்க? எப்படி கூட்டு போறேன்றத பாரு பெரியால் சார். நீங்க ஆளு முக்கியம் இல்லை, என்ன அன்புதான் முக்கியம். என்னாச்சு? வந்துட்டோம். ஓ, தேங்க்யூ சார். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? ஐயோ, அவனை விட்டு இவனை பிடிச்சா அவன் கோச்சுக்கோனே. ஒரு நிமிஷம் சார். ஐயோ, அவசரத்தில் கதவு திறக்க மாட்டேங்குது. எஸ்கே வெயிட்டர். இங்கே தான் மசாலா ஸ்மெல் வருது. சொல்டா மச்சா, சாப்பாடு எடுக்க வந்தடா. ஆனா எங்க இருக்கேன்னு தெரியலடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா? சரி, வீடியோ கால் பண்றேன், எங்க இருக்கேன்னு காட்டு. ஓகே ஓகே. மச்சா பாரு, தெரியுதா எங்க இருக்கேன்னு? சொல்ல. இது தாய் ரெஸ்டாரண்ட்னா ஆய் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு பாரு. தெரியுதா? எங்க போனீங்க? இங்கதான் வரும். இந்த டார்லிங், இப்படி என்னடா இது? உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் தேடி தேடி எடுத்து வந்திருக்கேன். டேய், சரக்குக்கு சைட் டிஷ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஹலோ, என்னம்மா பண்ணுற? ஒன்று கடிக்கிறேன். பார்த்தடிமா, மூஞ்செல்லாம் ஆச்சுக்கின்னு பாரு. ஏய், சொல்ல மறந்துட்டேன். என்ன? வர வழியில் பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, நம்ம கேபில் போயிடலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பைக் பஞ்சர் போட்டுகிட்டே போவோம். சொன்னா கேளு. முடியாது, நான் உன் கூட பைக்கில் வந்தே ஆகணும். டாட் அப்படியா பேபி? பண்ணிடுவான். இன்னைக்கே வேலையை முடிச்சுட்டு போயிரு. செம்ம டைமிங் பாஸ். ஆல்ரெடி நல்ல சந்தோஷமா இருக்கான். கட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாடுவான். நீ போன உடனே உனக்கு ஓகே சொல்றான் பாரு. கங்கிராஸ் பாஸ். பாஸ், நீ என்ன ராசி? கன்னி ராசி. கும்ப ராசி. என்னாலதான் உனக்கு நல்லதே நடக்க போகுது, பார்த்து பேசிட்டு வாங்க. சார் உங்களை மொட்டமாட வெயிட் பண்ண சொன்னாரு,
இன்னைக்கு என்ன நடக்க போதோ? போகிறதாட்டே ஆகுது. அங்கிளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி டக்குன்னு கிளம்பிட்டோன்னா ஒரு 5 கிளம்பிட்டோன்னா 6:00 வீட்டுக்கு போயிடலாம். என்ன கிருத்திகாக்கும் இந்த ஆளுக்கும் சம்மந்தம் இல்லையே. யாரு எம்மாறாதா பையன் மாதிரியே இருக்காரு. ஹலோ எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லும். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் குடிக்க மாட்டோம். மொடா குடி குடிப்பானோ. அன்னைக்கு கோவில்ல ஃபைல் அங்கதான் வச்சிருக்கேன். தேடி போடுறேன். பிபி வருது. நான் வெயிட் பண்றேன். கோயில் டைம் வேற ஆயிடுச்சு. அங்கிள் நான் டுமாரோ வேணாம். என்ன இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டானா? டைம் பார்த்துன்னு இருக்கான். காலமே ஆரம்பிக்குது. உங்க பொண்ணு நான் முதல் தடவை டிவி சேனல் ஆபீஸ்ல பார்த்தேன். ரொம்ப பிடிச்சது அங்கிள். ஆனா அவளை போய் லவ் ப்ரொபோஸ் பண்ணலாம் சொல்லி போனா. அவன் வேணாம் சொல்லிட்டா. உன்னை பிடிக்கல போனான்னு சொல்லிட்டா அங்கிள். அவன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. திடீர்னு எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க கூட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு உங்கள் பொண்ணு தான் அங்கிள். நான் சொல்லலாம் கேளுங்க அங்கிள். இல்லை அங்கிள் கேளுங்க. அப்புறம் பார்த்தா சத்தியமா நீ ஒன்று அடிச்சா நான் ரெண்டு அடிப்பேன். நீ மூணு அடிச்சா நான் 4 அடிப்பேன் அங்கிள். நான் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வந்து உங்க கூட நான் ஆடிக்கிறேன் அங்கிள். என்னை நமக்கு அங்கிள் ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு பாட்டில் அடிக்கணும்ட்டு நான் கண்டிப்பா உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் அங்கிள். ஒரு நல்ல மாப்பிள்ளை இருப்பேன். இது சத்தியம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் தெரியும். ஒரே ஒரு வாட்டி பேசுங்க அங்கிள். நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிருக்கேன் அங்கிள். பேசாம இருக்கீங்களே. என்ன அங்கிள் வாங்க ஓடிடலாம். வாங்க எங்கேயா போயிடலாம். வாங்க சொல்றேன். உனக்கு கண்ணு தெரியாதா? இல்லை அங்கிள். உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. எனக்கு நல்லா கண்ணு தெரியும். தெரியும் நல்லா தெரியும். இது எவ்வளோ? அங்கிள் இது எவ்வளோ? அங்கிள் ஆக்சுவலி எனக்கு நைட் டைம் மட்டும்தான் கண்ணு தெரியாது. பகலெல்லாம் பயங்கரமாக தெரியும் அங்கிள். மாலை கண்ணு நோய். இல்லை 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 நைட் பிளைண்ட்னஸ். நைட் பிளைண்ட்னஸ். இன்னைக்கு ஒன்று அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். பின் என்ன பண்றது? வா. மேல ஏதோ பீரோ ஒன்று உத்துறாங்க போல. ஓ அங்கிள் சவுண்டா? Thank you.
தம்பி யாரு? ஃப்ரெண்ட் அங்கிள். ஹலோ சார். ஹலோ அங்கிள். பரவாயில்ல பரவாயில்ல, வேணாமா? கோபமா இருக்கான் போல இருக்கு. தம்பி நேற்று நீ ஆஃபீஸுக்கு வந்தல? அதான் அங்கிள், அந்த உண்மையை சொல்லாம தான். வந்தியா இல்லையா? வந்தேன் அங்கிள். அப்புறம் நம்ம சாயந்தரம் அப்படியே டெரஸுக்கு போனோம். அதான் அங்கிள், டெரஸுக்கு போய் உண்மையை சொல்லான்னு. போனோமா இல்லையா? போனோம். அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அதுதான் அங்கிள் சொல்ல வந்தேன். பேசணுமா இல்லையா? ஆமா பேசணும். நீங்க ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க? சொல்லாம போயிட்டா? என்னடா, அப்பா குடிக்கும் போது பேசுறது எல்லாத்தையும் மறந்துடுவாரு. என்னமா ஓகேப்பா? அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கு பிடிச்சி போச்சு. உங்கள் அப்பா அம்மாவெலாம் கூப்பிட்டு வாங்க, நல்ல தேதியை பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே அங்கிள், வர அங்கிள் வர. தம்பி அப்படியே சந்திச்சு, இப்போ என் பொண்ணுடைய முகம் என் ஜாடையிலேயே இருக்குல்ல. அப்படியே ஒரே மாதிரி. ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் மீசை வச்சு இன்னும் கொஞ்சம் அசிங்கமாக இருந்தாங்கன்னா அப்படியே உங்களை மாதிரி இருப்பாங்க. பரவாயில்ல, எதை சொன்னாலும் கேட்கவே கேட்டுருக்கு. எங்கடி கூட்டு வந்திருக்க? வா சொல்றேன். இங்க எதுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும்னா? அங்க வராருல டாக்டர், அவர் நம்மால் என்ன மூக்குல குத்துற மாதிரி அவர் காதல குத்துறாத என்ன? நம்மளா? நான் தான் பைத்தியமாச்சு. டாக்டரே அடிக்கிறியா? சாவுடா. உன் காதல் சோக்குல என்ன மறந்துட்டேடா. சாரி மச்சான். சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சரி விடுங்க, கொஞ்சம் சரக்கு கிடைக்குமா? ஐயோ அங்கிள், ஹாஸ்பிட்டலா இருக்கு, இங்க எங்க போய் வாங்குறது? மாப்பிள்ள, என் பொண்ண நல்லா பாத்துங்க மாப்பிள. தெரிஞ்சா பாத்து, அதெல்லாம் பாத்துப்பா. நீங்க நல்லா பாத்துக்குவீங்க தெரியும். அந்த மிக்சர் போர்டுல எடுங்க. அந்த மிச்சம் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். உனதான் கண்ணு தெரியாதுல்ல. என்னது பச்சை கலர் கேவலமா? கலர் அப்ப பிங்க் கலர் கேவலமா? மேக்கப் எப்படி இருக்கு? ஓனே செத்து. வாட் மேட், யாவ உனக்கு மேக்கப் போட்டது? மூஞ்சில அடிச்சமா? சரி சரி கோவப்படாத மா. உனக்கு மாலை கண்ணோட செத்து மாலை வாங்கி இருந்திருக்கலாம். மேக்கப் கேவலமா தான் இருக்கு. இப்ப மாட்டிங்க சாவு. பிசாசு சும்மா இருக்க. அண்ணே, ஹேப்பி பர்த்டே.
டொக்குனுடா. என்னடா இதெல்லாம்? நம்ம ஃபோனில் பேசினா அதை ட்ராக் பண்ணி போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுன்னு நான் ஒயர்லெஸ்ல உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி நம்ம பிளானு? சூப்பர்ரா தம்பி. அண்ணே சீக்கிரமா உடனே கிளம்பி இங்கே வாண. வர்றண்டா, வந்து அங்கேயே அவனை கொண்டு போடுறண்டா. எல்லாருங்க பாருங்க. ஓகே ஓகே. ஏய் செல்ஃபி செல்ஃபி. ஓகே. யோ மேன் கம் ஆன். அங்க பாக்குறோம். என்ன பண்றான் இவன்? ஏய் அந்த பக்கம் பாரு. அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன்மா, இதான் நியூ. ஏய் நீ எடுறா இந்த பக்கம் எடுங்க. அங்க பாருங்க. இது பாருங்க. இவனால நம்மளையும் பைத்திய நடிச்சுப்பாங்க போலயே. தம்பி தம்பி, டேய் மாப்பிள்ள பொண்ணு ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குல்ல. திங்க மூட்ட உட்காரம். என்னப்பா அடிக்க வர? உண்மையை சொல்லு, உனக்கு லைட்டா கண்ணு தெரியுது தானே? தெரியாதா? என்ன எந்த பிரச்சனையும் நடக்கல, நடத்திடுவோம். என்ன பண்ண போற? எங்க வெளியே வாங்க. என்ன எங்க கூப்பிடுற? நீ பொறுமையா போய் எல்லாத்தையும் யாருமே இல்லாம யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது நைட் எப்படி உமான்னு லைட்டா பிராக்டிஸ். நினைச்ச இது வெறும் பெப்சி பா. பெப்சி தானே? நல்லா இருக்க. நல்லா இருக்க. சரி, சரக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேல்ல, குடுப்பா. ஒருத்தனை போடணும் அண்ணா. சரக்கஸ்ட் போடலாமா? கங்கிராட்ஸ்மா. ஏ மாப்ளே, மாப்ளே மாதிரி தாங்க கமெண்டடே. சாப்பிட போனா நீங்க உங்க கால் ஆக்சிடென்ட்ல உங்க கால் வந்துச்சு. அங்க பாரு, முப்பது ரூபாய் சித்த பல்ல இருக்கா பாரு. பாரு, நீங்க ஓடி போயிட்டீங்க தானே? எனது நான் ஓடி போயிட்டேனா? அம்மா, அது ஒண்ணுலமா, காலையில நீ ஜாகிங் ஓடல, அத பத்தி சொல்லிட்டு இருக்கங்க செல்லம். ஆக்சுவலி என்னோட ஓடி போன பொண்ணு திரும்ப வந்துட்டாங்கம்மா. அதனால ஒண்ணுலமா, ஒண்ணுலமா, எனக்கு கால் முடிச்சிச்சுமா. வாழ்த்துக்கள் மா. தேங்க் யூ ஆண்டி. ஹேய், உள்ள போங்க. போ போ போ, அந்த பக்கம் போயிடலாம். போ போ போ. மச்சான், ஒரு நிமிஷம் சொல்றா. எவன்டா அவன் கண்ணு பத்தி பாட்டு பாட்டுக்கான்? பாட்டுலாம் மாத்த சொல்றா. ஹலோ, அடுத்து இந்த பாட்டு. ஓகே, இந்த பாட்டு, இந்த பாட்டு. கிஃப்ட் கொடுக்கணுமா? ஆமா கொடுங்க. இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சாகரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணில் அந்த பயத்தை பார்க்கணும். சும்மாவே நிக்காதே, எங்கனா பார்த்து கை காட்டு கொஞ்சம். சரி, எதனா பண்ணிட்டே பண்றேன்.
ஓகேவா? சூப்பர்ண்ணே. ஹாய். அவனுக்கு சாவு நெருங்கிடுச்சுடா. சரி சரி சரி. நோ, குடிக்கூடாது. டே, ஃபாரின் சரக்குடா. ஃபாரின் சரக்கா? உண்மையிலேயே என் மேக்கப் நல்லா இல்லையா? நல்லா இல்ல. எவ்வளவு பட்டி சொல்லுவா உனக்கு? யாரு உனக்கு மேக்கப் பண்ணி கூடு? ஓகே, கோவப்படாத. கொல்லண்டா வாங்கடா, போய் கொல்லுவோம்டா, வாங்கடா வாங்கடா. டேய் டேய் சேகர், டேய் வாடா போம்டா, கொல்லணும்டா சேகர். போடா டேய், டேய் சேட்டாடா, போடா வாடா போடா. டேய் டேய் சேகர், டேய் என்னடா சுட்டு வைக்கிற? டேய் ஏய்யா, டேய் வாடா, என்னடா பண்ணடா, போடா போடா. டேய் அண்ணா அண்ணா போய் ஒரு 15 பேர் இருப்பானுங்க. இசை அச்சிடும் இல்லை. கங்க்ராட்ஸ், போயிட்டு வா. தம்மு கொடு. ஏதோ பிளான் பண்ணிட்டா முடியல. நீ இப்படி கேப்பன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என் பொண்டாட்டி சேஃபா காருக்குள்ள இருக்கா, இப்ப என்னடா பண்ணுவ? உன் பிள்ளைங்க? என் பிள்ளையில இருந்து வீட்டுல இருக்க நாய் வரைக்கும் எல்லாம் சேஃப்டா. என்ன எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணுவன்டா? ஏய், உன் பொண்டாட்டி சேஃபு, உன் பிள்ளைங்க சேஃபு, நீ சேஃபான்னு பாத்துக்கிட்டியா? அப்படியே சட்ட மேல ஒரு வாட்டி பாரு. இந்த தம் கீழே உள்ளதுக்குள்ள மரியாதை ஓடி போயிடுங்க. மச்சான் மச்சான் மச்சான், ஒரு நிமிஷம், தம் கீழே போடுறத நான் போய் ரெண்டு டயலாக் பேசிட்டு வந்துடுறேன். போ, வெயிட் அண்ட் டே. எல்லாரும் வாயா ஏரோப்ளேன் மோட்ல போடுங்கடா. குரங்கு கொட்டாய் விட்ட மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ரவுடியாடா. பார்த்தல என் மச்சானோட கெத்த ஸ்னைப்பர் லெவலுக்கு போயிட்டான். நீ ஒன்றரை நான் கத்தி வச்சுக்கினே கொடுத்தனம் பண்றியா? உனக்குலாம் அவன் தேவையில்லடா. நானே போதா. இனிமே என் டார்கெட் அவன் இல்லை, நீ. இவர் பெரிய தோனி, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி தான் அடிப்பாரு. சீப்ப, எல்லாரையும் போய் சூளை சேர்த்து நீ போய் சேர்ந்து ஓடு. போங்கடா போங்கடா, வண்டி எடுடா, போடா போடா, எடு வண்டி எடுடா. எப்படி மச்சான், அதிகாரம் நம்ம கிட்ட ஸ்னைப்பர்லாம் வச்சு பண்ற அளவுக்கு ஆளுங்க? அதோ பாரு, பின்னாடி பாரு. டேய், இதுங்களை நம்பியாட அவனுங்களோட சண்டை போட்டேன். டேய், அவனுக்கு திரும்பி வந்து என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றது மச்சான்? அவன் என்ன டார்கெட் இருந்து போறான்டா? பண்டு எனக்கு ஹனிமூன் இருக்கு, ஐ அம் சாரி. நீ சொல்லுமா? டேய், என்ன மாட்டி விட்டு, நீ கஜகஜா பண்ண போறன்ற? கஜகஜா தான் ரொம்ப முக்கியப்பா, நீ போப்பா. மச்சான், நீ போடா, நீ மேலே போடா மச்சான், போடா மச்சான்.